எல்லாத்தையும் பேசிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னையோட போகணும். இந்த கர்டன்ஸ் எல்லாம் நாங்க போட்டது அங்க இல்ல. இதெல்லாமே புதுசா நாங்க அந்த டைம்ல வைக்கிறதோ, இதெல்லாமே இப்படிதான் நாங்க வச்சிருக்கோம். அது எல்லாமே அந்தந்த டைம்ல அப்பப்ப மாட்டிக்கிறோம். இந்த டேபிள் இங்கதான் இருக்காதான், இங்க இல்ல, நாங்க வேற இடத்துல இருந்து எடுத்துல இங்க வச்சோம், சரியா? இது கூட பாத்தீங்கன்னா எம்டியா தான் இருக்கு. ஆக்சுவலா எம்டியா தான் வச்சிருக்கோம். ஆனா நீங்க வேற வேற சீன்ஸ் நிறைய படங்கள்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா கவர் பண்றோம். ஆனா இது வந்து அந்த காலத்து கொஞ்சம் எஃபெக்ட் கொடுக்கணும்ன்றதுக்காக கொஞ்சம் எம்டியா கலந்து ஒரு சின்ன சின்ன படங்கள். ஏன்னா இங்க கொடுக்கப்பட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து புத்தருடைய இது அதிகமாக யூஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா வந்து அஹிம்சை கொஞ்சம் அந்த சாஃப்டான ஒரு பீஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து அவர் தான் வந்து எக்ஸாம்பிள். ஸோ அதனால அவருடைய போட்டோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொடக்ஷன் மேனேஜரோட பையன் ஷூட்டிங் பார்த்துதான் ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் இந்த இடத்துல ஃபோக்கஸ் வச்சு நாங்கள் இந்த நிக்க வச்சு எடுக்க போனால் யூனிட் வண்டி நவருவோம். நகரத்துக்கு ஆளுங்க நவங்க தான் நவர முடியும், ஆளுங்களே நவர மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு நிறைய டைம் எடுத்து எடுக்கப்பட்ட ஒரு விஷயம். இதுலதான் இந்த ஜூனியர் ஆர்டிஸ்டிக் ஒருத்தன் வருவான், அவன் விடுவ அவன் சுத்தமாக நடிக்கவே தெரியல. அவன் எடுத்தான ஷார்ட்ஸ் அப்படியே எடுத்துட்டு இருந்தாங்க. இவருக்கு வேற உடம்பு சரியில்லை, செம்ம டென்ஷன் ஆகிட்டாரு, ஒரு மாதிரி இதுவாயிடுச்சு. கபாலி படத்துடைய பூஜையை பார்த்திருந்தீங்கன்னா இந்த வாசிங்கம் பூஜை அன்னைக்கு எடுத்த அன்னைக்கு எடுக்கப்பட்ட ஷாட், ஃபர்ஸ்ட் டே எடுக்கப்பட்ட ஷாட் தான் இது. போட் இல்லாம அடிக்கும்போது என்னாச்சுன்னா டல்லா ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்னா அது மேலேயும் மைண்டை ரீவர்க் பண்ணும்.
இந்த ஒரிஜினல் டேட்டா மேல ரீவர்க் பண்ணி அதை டெப்த் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியற மாதிரி மாத்தணும்.